அனைவருக்கும் வணக்கம் இந்திய காணொலி ஒரு குட்டி நீதிக்கதை இந்த கதையின் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த பலர் தாசப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியலை தாசைப்பட்டதை அடைய முடியலை அப்படின்னு குழப்பத்திலே தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அடைஞ்சிருந்தாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த கதை உதவ போகுது தாசைப்பட்டதை எப்படி அடையணும் இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சிகளாக மாற்றிக்கணும் என்பதை இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு உணர்த்தும் காணொலியை முழுமையாக கேளுங்க நீங்களும் உங்களுடைய ஆசைப்பட்டதை அடைஞ்சிக்கோங்க வாங்க காணொலிகளை போயிடலாம் ஒரு ஊரில் ஒரு ஊர் ஓரத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்தில் ஒரு முனிவர் வாழ்கிறாரு அந்த முனிவரை பார்த்திங்கன்னா அந்த ஆசிரமத்துக்குள்ளே மான் முயல் குரங்கு இப்படி பசுமையான தோட்டம் இதெல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறாரு இதை அந்த ஆசிரமத்து பக்கத்தில் ஆடம்பிக்க சிறுவன் தினமும் பார்க்குறான் இந்த முனிவர் அங்கங்கே ஓடி ஆடி இருக்கிறத பார்த்து ரசிப்பான் அதே நேரத்தில் அந்த ஆசிரமத்துக்குள்ளே இந்த ஊர் மக்கள் சிறர் அவ போது போவாங்க அவங்க எப்பவும் சோகமாக போகிறதையும் அந்த முனிவர் மகிழ்ச்சியாக இருக்கிறதையும் இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் இவனுக்கு சந்தேகம் உள்ளே போகிற மக்கள்லாம் சோகமாக போகிறாங்க ஆனால் உள்ளே இருக்கிற முனிவர் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாரு இது எப்படி சாத்தியம் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு நாள் அந்த ஆடு மஞ்ச ஆடு மச்சத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறான் அந்த ஆசிரமத்துக்கு போய்ட்டு வெளியே வருவாங்கள்ல அவங்களை கூப்பிட்டு கேட்குறான் நீங்கள் என் சோகமாக உள்ளே போயிட்டு வரீங்க உள்ளே உள்ள முனிவர் மட்டும் சந்தோஷமாக இருக்காரு என்ன காரணம்னு கேட்குறான் அப்போ அதில் சொல்கிறாரு நான் வாழ்க்கையில் நிறைய போராடிட்டேன் நான் நினச்சது எதுவுமே கிடைக்கல நான் ஆசைப்பட்டதையே அடையவே முடியலை இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி எதுவுமே இல்லை அதனால தான் முனிவை பார்த்து வரேன் முனிவை பார்த்து வந்தால் அந்த மகிழ்ச்சி கிடைக்குமே நிம்மதி கிடைக்குமே அப்படி நம்பிக்கையெல்லாம் தான் போயிட்டு வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அப்போ இவ எனக்கு யோசனை வருது அந்த முனிவர் சந்தோஷமாக இருக்கார் இவங்க கஷ்டமாக இருக்காங்க இப்போ நம்மளும் முனிவர் போல் ஆயிட்டோம்னா நம்மளும் அந்த முனிவரோட சேர்ந்துட்டோம்னா சந்தோஷமாக இருக்கலாமே மகிழ்ச்சியாக இருக்கலாமே அப்படின்னு என்ன பண்ணுறான் அந்த ஆடு இதை விட்டுட்டு ஒரு நாள் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகிறான் உடனே இந்த முனிவர் போய் பார்க்குறான் ஐயா வணக்கம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க உங்களை தேடி வந்தால் சந்தோஷமாக சந்தோஷமாகிருவாங்க நம்பிக்கையில் வராங்க நான் என்ன பண்ணுறேன்னா உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா சந்தோஷம் நிலச்சிருக்கணுமில்ல எனக்கு நீங்கள் உங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்குறான் கேட்ட உடனே முனிவர் சிரிக்கிறார் இந்த சின்ன வயசில் எதுக்குப்பா அந்த ஆசந்தத்துக்கு வர ஆசைப்படுற அப்படின்னு உடனே எனக்கு மகிழ்ச்சியாக வாழனியா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கல்ல நான் இன்னும் வந்தால் மகிழ்ச்சியாக போகிறேன் அப்படின்னு மின்னு சொல்கிறான் அப்படியா சரி சரி இப்போ ஒரு மகிழ்ச்சியாக வாழணும் அவ்வளோதானே என் கூட வா அப்படின்னு கூட்டு போனவர் கூப்பிட்டு இருக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி அப்படியே மெல்ல பறந்துக்கிட்டு இருக்கு அந்த பட்டாம்பூச்சை போய் பிடிச்சிட்டு வாடுங்கிறார் இந்த பையன் என்ன பண்ணுறான் ஓடி ஓடி அந்த பட்டாம்பூச்சை பிடிக்க முயற்சி பண்ணுறான் அவனால் பிடிக்க முடியல பட்டாம்பை ஒவ்வொரு போவா உட்காந்து உட்காந்து போய்கிட்டே இருக்குது இவனும் பல முறை முயற்சி பண்ணுறான் அவனால் பட்டாம்பூச்சை பிடிக்க முடியல ரொம்ப நேரம் ஆச்சு உடனே முனிவர் போதும்பா நீ வா பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன பட்டாம்பூச்சை பிடிக்க முடியலையா ஆமாங்கய்யா பிடிக்க முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை பா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டி போகிறாரு அங்கே போனால் நிறைய பூக்கள் ரொம்ப பசுமையாக இருக்குது அழகான இடம் உள்ளே போனோன்னா நிறைய பட்டாம்பூச்சிகள் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கே ஒரு பட்டாம்பூச்சி நினச்சிங்க இவ்வளோ பட்டாம்பூச்சி நிற்குதே அவன் சந்தோஷத்தோட அவர் கூட போயிருக்கான் நல்லா இருக்கல இடம் அவனு பேசிக்கிட்டே போகிறான் போயிட்டுருக்கும் அத்தனை பட்டாம்பூச்சி இங்கே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு அவன் சுற்றி வரும்பொழுது அவன் ஆசைப்பட்டான்ல பிடிக்க ஆசைப்பட்டான்ல அந்த பட்டாம்பூச்சியும் அதுக்குள்ளே நுழையுது நுழைஞ்சி ஓடி வந்து இவ்வளோ உட்காருது உட்கார்ந்த எனக்கு பெரும் ஆச்சரியம் ஐயா நான் ஓடி ஓடி பிடிக்க ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த பட்டம் சிக்கவே இல்லை இப்போது நீ தேடி வந்து உட்காந்துருக்கு பார்த்தீங்களே அப்படின்னா ஆமாப்பா இதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறார் தெரியலையா இது காரணம் இந்த பசுமையான பூந்தோட்டம் தான் இது போல் உன் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன்னா நீ ஆசைப்பட்டதெல்லாம் அவனை தேடி இதை செய்யாமல் தான் பல பேர் தன் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது கிடைக்கலையே கிடைக்கலன்னு புலம்பிக்கிட்டு இங்கே வந்து வந்து போகிறாங்க அப்போது ஆசைப்பட்டதை அடையணும்னா என்ன பண்ணணும் உன் திறமையை வச்சு நீ ஒரு உயரத்தை அடையணும் உன் உயரத்தை அடைஞ்சிட்டேன்னா நீ எது எதாலும் ஆசைப்பட்டியோ அதெல்லாம் உன்னை தேடி வந்துடும்ப்பா வாழ்க்கையே இது தான் இதுபோல் உன் வாழ்க்கையை முதல்ல பசுமையாக்கு அதன் பிறகு உன் ஆசைப்பட்டதெல்லாம் உன்னை தேடி தானாக வந்துடும் நீருக்கு தேடி தேடி போகிற அப்படின்னு ஒரு புத்தி கூட்டினார் அப்போது ஆசைப்பட்டதை அடையணும்னு என்ன பண்ணணும் தன் திறமையை கொண்டு தான் ஒரு உயரத்தை அடையணும் அவ்வளவு தான் அதன் பிறகு உங்களை தேடி அனைத்து வந்துடும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் திறமையை கொண்டு நீங்கள் ஒரு உயரத்தை முதல் அடைங்க நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்களை நிராகரித்து எல்லாருமே உங்களை தேடி நிச்சயம் வருவாங்க இந்த கதை நீங்கள் சோர்ந்திருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பக்குவத்தை போட்டு நம்புகிறேன் இதுபோல் தொடர்ந்து கதைகளை கேட்க மறக்காமல் என் பக்கத்தில் இணையுங்கள் விரைவில் வேறு சில படைப்போடு உங்களை சந்திக்கிறேன் என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ் தாசன் தமிழ் மூச்சு அது இருக்கும் வரை நானும் ஒருப்பேன் நன்றி